بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்தில் நாம் தோபேஷ் லம்மத்தைன் என்ற பாடத்தை பார்க்கப் போகின்றோம். போன பாடங்களில் அலிஃப்க்கு மேலே ஒரு ஜபர் போட்டா அ, ரெண்டு போட்டா அன். அடுத்த பாடத்தில் அலிஃப்க்கு கீழே ஒரு சேர் போட்டா இ, ரெண்டு போட்டா இன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பாடத்தில் அலிஃப்க்கு மேலே பேஷ் போட்டா உ, ரெண்டு பேஷ் போட்டா உன். அந்த ரெண்டு பேஷத்தான் தோபேஷ் அல்லது லம்மத்தைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரைட்டா? இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம். அலிஃப்க்கு மேலே ஒரு பேஷ் போட்டா உ, ரெண்டு போட்டா உன். பு புன், து துன், சு சுன், ஜு ஜுன். அடுத்தது ஒரு பேஷ் போட்டா ஹு ஹுன், ஹு ஹுன், து துன், து துன், ரு ருன், சு சுன், சு சுன், ஷு ஷுன். சுவாதுக்கு மேலே ஒரு பேஷ் போட்டா சு சுன், லு லுன், து துன், லு லுன், ஐனுக்கு மேலே ஒரு பேஷ் போட்டா உ உன், ஃபு ஃபுன், கு குன், கு குன், லு லுன், மு முன். நூனுக்கு மேலே பேஷ் போட்டா நு, ரெண்டு பேஷ் போட்டா நுன், உ உன், ஹு ஹுன், உ உன், யு யுன். நல்லா புரிஞ்சிட்டீங்களா? திரும்ப நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு பேஷ் போட்டா அலிஃப் கமலா, ஒரு பேஷ் போட்டா உ, ரெண்டு போட்டா உன். அலிஃப்க்கு மேலே ஜபர் போட்டா பழைய பாடம், ஜபர் போட்டா அ, ரெண்டு போட்டா அன். ஜேர் போட்டா அலிஃப்க்கு கீழே இ, ரெண்டு ஜேர் போட்டா இன், சரியா?